அமலுக்கு வந்த சிஏஏ தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்னா பார்க்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறதா அதிரடியா அறிவிச்சிருக்கு மத்திய அரசு தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது பெரும் சர்ச்சையாக இருக்கு இஸ்லாமியர்களின் தொடர் போராட்டங்கள் மற்றும் பல அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை தாண்டி இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கட்சிகள் தேர்தல் வேலையில பிஸியா இருக்க சூழல்ல சர்ச்சையா பார்க்கப்படும் சட்டங்களை அமல்படுத்துற பணிகளை மத்திய அரசு வேகப்படுத்தி இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை முதல் மாநிலமா உத்தரகாண்ட் நிறைவேற்றினதையும் தேர்தலுக்கு முன்னாடியே குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் அமித்ஷா பேசினது மாதிரியான விஷயங்களை கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு அமலுக்கு வந்த குடியுரிமை திருத்த சட்டம் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிமுறைகள் என்ன சிஏஏ சட்டத்தை கட்சிகள் எதிர்க்க காரணம் என்ன இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் ஆட்சி உடனே இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியால குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாத மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்யும் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி டிசம்பர்ல நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெறப்பட்டுச்சு பின்னர் அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பு மற்றும் இஸ்லாமியர்களின் கடும் போராட்டங்களின் எதிரொலியா சிஏஏ அமலுக்கு வராமலேயே இருந்துச்சு சமீபத்தில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசின உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அமலுக்கு வரும் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேணாம்னு சொல்லியிருந்ததையும் கவனிக்க வேண்டியிருக்கு மேலும் யாருடைய குடியுரிமையும் இந்த சட்டத்தின் மூலமா பறிக்கப்படாதென்னும் சொல்லியிருந்தாரு அமித்ஷா இந்த நிலையில இப்போ சிஏஏ அமல்படுத்தப்பட்டிருக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான விதிமுறைகளையும் வெளியிட்டிருக்கு மத்திய அரசு குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறை முழுக்க முழுக்க ஆன்லைன் முறையிலேயே நடைபெறும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்க நிலையில அதுக்கான இணையதளமும் தயாரா இருக்கிறதா மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இணையதளத்தின் மூலம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி இந்தியா வந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஆகியோர் எந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்தோம்னு தெரிவிக்கணும் அதே சமயத்துல குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கிறவங்க பயண ஆவணம் எதையும் இணையதளத்துல இணைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் வசிச்சிருந்தாலே இவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆன்லைன் முறையில விண்ணப்பிக்கிறவங்களுக்கு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியால வசிச்சு வரும் தமிழர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்குவது கூடாதுன்னு பல தரப்பில் இருந்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் நிலையில் இந்த சட்டம் பட்சமாக இருக்கிறதா குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது மத ரீதியாக சிறுபான்மையினர்களாக இருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கறதா சொல்லும் பாஜக அரசு பாகிஸ்தான்ல அகமதியாக்களும் மியான்மர்ல ரோஹின்யாக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் ஏன் குடியுரிமை வழங்கப்படலன்னு கேள்வி எழுப்புறாங்க அவங்களோட சொந்த நாட்டுக்கு சென்று வாழவே இலங்கை தமிழர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலன்னும் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்கப்படுறதையும் பார்க்க முடியுது மேலும் வங்கதேசத்தில் இருந்து அதிக அளவில் மேற்கு வங்கம் அசாம் மாதிரியான மாநிலங்களுக்கு வரும் முஸ்லிம்கள் அல்லாத மற்ற மதத்தினர் சிஏஏ மூலம் குடியுரிமை பெறுவது வங்கதேச மக்களின் ஆதிக்கம் அதிகரிக்க வழிவகுக்கும் அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது நான்கு வருஷத்துக்கு மேல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குடியுரிமை திருத்த சட்டம் திடீர்னு அமல்படுத்தப்பட்டதுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்க மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி சாதி மதம் மொழியின் பெயர்ல மக்களிடம் பிரிவினை ஏற்படுத்துவதை திருணாமுல் அனுமதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே சிஐஏ அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கேரள முதல்வர் பினராகி விஜயன் கேரளாவில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கும் சிஏஏவை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக சக்திகள் எதிர்த்த போதும் அதிமுக வாக்களித்ததாலேயே சிஏஏ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக உறுதி செய்கிற நாடாளுமன்ற கோப்புகளை பகிர்ந்து அதிமுக தான் சிஏஏ அமலுக்கு வர காரணம்னு விமர்சிக்கிறாங்க திமுகவினர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிற நிலையில சிஏஏ அமல்படுத்தப்பட்டதுக்கு தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் சிஏஏவுக்கு எதிர்ப்பு பதிவு செஞ்சாலும் மத்திய அரசு அப்படின்னு குறிப்பிடாம அறிக்கை வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு சிறுபான்மையினர்களின் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதாலேயே ஹிந்துத்துவ வாக்குகளை அதிகரிக்கும் எண்ணத்துல பாஜக சிஏஏவை தேர்தல் சமயத்துல அமல்படுத்தி இருக்கிறதாவும் இப்போ யாருக்கும் குடியுரிமை கிடைக்க போறதில்லை இது பாஜகவின் தேர்தல் அரசியல்னும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க சிஏஏவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் தேர்தல் முடிவு செய்யும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க